30/8/2022 கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பெயர் என்ன? அருணா ஜெகதீசன் ஆணையம். 100 வயதை கடந்தவர்களுக்கு ₹7,000 உதவித்தொகை அறிவித்துள்ள மாநிலம் யூனியன் பிரதேசம் எது? ஆன்சர் புதுச்சேரி. இது 100 வயதை கடந்த முதியவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறன் மேம்பாட்டு திட்டத்தை எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே இதை தொடங்கி வச்சுருக்காரு. சென்னையில் கலைவாணர் அரங்கில் தான் இது கிராண்டாக இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. மக்கள் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க செய்யும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம். இது முன்னாடியே தொடங்கப்பட்ட திட்டம், அதை பற்றி இப்போ நியூஸ் வந்திருக்கனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒலிம்பிக்கில் இந்தியாவின் பதக்கங்களை அதிகரிக்கும் விதமாக ஸ்மார்ட் பாக்ஸர் என்ற குத்துச்சண்டை பகுப்பாய்வு மென்பொருளை உருவாக்கியுள்ள கல்வி நிறுவனம் எது? ஆன்சர் சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடி வந்து 2024 நடக்கப்போகிற ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டையில் இந்தியாவில் அதிகம் பதக்கங்களை வெற்றி பெறுவதற்கு டிஜிட்டலாக அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எந்தளவுக்கு அவங்க எஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்மார்ட் பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை உருவாக்கியிருக்காங்க. ஜனதா தர்ஷன் என்ற பெயரில் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறும் மாநிலம் எது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் மக்கள்கிட்டருந்து பெறக்கூடிய மனுக்கள், நம்ம ஸ்டேட்டில் எல்லாம் வந்து நார்மலாக பெறக்கூடிய மனுக்கள் தான். இந்த மனுக்கள் அங்கே வாங்குறதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஜனதா தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாக அதை வச்சுருக்காங்க, நிகழ்ச்சியாக வச்சுருக்காங்க. மத்திய அரசு மர வங்கி திட்டம் என்ற திட்டத்தை எந்த நிறுவனங்களுக்காக உருவாக்கி உள்ளது? மர வங்கி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை எந்த நிறுவனங்களுக்காக கட்டுமான நிறுவனங்களுக்காக உருவாக்கியிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னா ரயில்வே, ரோடு, ஏர்போர்ட்டு இந்த மாதிரி கட்டுமானங்கள்லாம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களாக இருக்கும். அவங்க அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாமே வெட்ட வேண்டி வரும். அப்படி இல்லைனா அதை வந்து வேற ஒரு இடத்துல பிளான் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போய். ஸோ இவங்க முதலியே மர வங்கி திட்டம் அப்படிங்கிறது மூலமாக இணைஞ்சு காடுகளில் சும்மா கிடக்கூடிய லேண்டில் கவர்மெண்டோட லேண்ட்ஸில் எல்லாம் வந்து மரம் நட்டு அதில் கணக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா மர வங்கி அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே கணக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஈஸியாக சாங்ஷன் கொடுப்பாங்களாம். அதுக்காக தான் இதை தொடங்கியிருக்காங்க மர வங்கி திட்டம். இந்தியாவில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் முதல் பேருந்து எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பூனே நகரத்தில் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. ஆன்சர் பூனே நகரம். 2020-21-22 கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 2020 மா ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. 2021 கா நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. 2022 ஃப்ரெஞ்சு அறிஞர் லான் லூயிக் சேவியர் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. 2020 வந்து ராஜேந்திரன், 2021 நெடுஞ்செழியன், 2022 ஃப்ரெஞ்சு அறிஞர் லான் லூயிக் சேவியர். உலகிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜன் எரிபொருளை கொண்டு இயங்கும் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜெர்மனி. ஜெர்மனியில் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய ட்ரெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய பேருந்தை நம்ம இந்தியாவில் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூனேயில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து ஜூரி நகரில் நடைபெற்ற சர்வதேச தடகள சம்மேளனத்தின் டைமண்ட் லீக் போட்டியில் இந்தியாவின் எந்த வீரர் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை படைத்துள்ளார்? ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இவர் வந்து ஈட்டி எறிதல் தொடர்பான விளையாட்டோட சம்மந்தப்பட்டவர். ஈட்டி எறிதலில் இவர் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.